அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம நோட்மை பாயிண்ட். இன்றைக்கி நம்ம நோட்மை பாயிண்டில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் காலனி, கோடம்பாக்கம் ரோட். உங்களுக்கான லேண்ட்மார்க் சொல்லணும்னா பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அம்பேத்கர் ஸ்டாச்சுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தி ஸ்டோரி ஆஃப் செஃப் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் வந்திருக்கோம். அங்கே நம்ம மெக்சிகன் ஷவர்மா, அதுக்கப்புறம் பெப்பர் கிரில், இது ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு டிஷ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப சிக்னேச்சர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதுனால. அதை தவிர்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. இப்போ 1 kg பிரியாணி 140 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க, ஹாஃப் பிரியாணி 100 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி ஆஃப் செஃப், இந்த ஸ்டோரியை இந்த ஓனர் மிஸ்டர் யோகேஷ் இந்த ஸ்டோரியை நமக்கு சொல்ல போகிறாரு. அந்த குட்டி ஸ்டோரியையும் கேட்போம், நம்மளோட ஃபுட் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணது வரல, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண இந்த கடையோட ஃபேவரட் சிக்கனான பெப்பர் கிரில் வந்திருக்கு. ஸோ இந்த பெப்பர் கிரில்லோட இது ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரில் தனியாக எடுத்துகிட்டு பெப்பருக்கு தனியாக மசாலா ரெடி பண்ணிவிட்டு கிரில் இருந்து எடுத்த சிக்கனை அந்த பெப்பர் மசாலா கூட போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா பெப்பரை தூக்கி கொடுக்குறதில்ல. ஸோ இதுக்கான ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை இங்கே வெயிட் பண்ணுற டைமும் கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ மெக்சிகன் ஷவர்மா இது தூக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்குது, பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்டஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷேப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ளே இருக்கிற ஸ்டஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த சர்ப்ரைஸான விஷயம் இப்போ நடக்க போகுது. நம்ம வந்து எதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பெப்பர் சிக்கன் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பெப்பர் சிக்கனில் குப்புஸ் வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரட், கேப்சிகம், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மசாலா வந்து இவங்க ஓனாக ரெடி பண்ணுற மசாலா. பெப்பரோட காரம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பெப்பர், கேப்சிகம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இது உங்களோட ஓன் இதில். ஸோ அது கூட இந்த கிரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மசாலாவோட கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த சிக்கனை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளஷ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது கூட இந்த குப்புஸ் நம்ம ஒரு குட்டி சாண்ட்விச் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். புதினா பேஸ்ட் வச்சுக்கோங்க, இந்த சிக்கன் இதில் வச்சுக்கோங்க, திருப்பி மேலே ஒரு குப்புஸ் வச்சுக்கோங்க. இதை நம்ம பர்கர் மாதிரி சாப்பிட போகிறோம். மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, 1 2 3 சொல்லலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம மசாலா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த மசாலா ப்ளஸ் இந்த சிக்கன் மயனஸ் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக இது சிக்னேச்சர் டிஷ் தான். காரணம்னா இதில் ஒர்க் நிறையா பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஒரு கிரில் எடுத்து கொடுக்குறது இல்லை, இதில் இருக்கக்கூடிய மசாலா வந்து ஓனாக க்ரியேட் பண்ணி ரொம்ப வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது மெக்சிகன் ஷவர்மா. இதை சுற்றி பார்க்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்ல. Wow.
இந்த ஷவர்மால என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெக்சிகன் ஷவர்மா. மெக்சிகன் ஷவர்மானா என்னங்க அப்படின்னு கேட்டேன். மெக்சிகன் சாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறக்கூடிய ஒரு ஷவர்மா. இந்த மெக்சிகன் சாஸ் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பாட்டிலையோ கடையிலையோ விற்கிறது இல்லை, இவங்களே வந்து சாஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன மேக் பண்ணுறாங்கன்றத நம்ம கேட்கல, பிகாஸ் அது அவங்க சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். ஆனால் மெக்சிகன் சாஸ் யூஸ் பண்ணி ப்ளஸ் இந்த ஸ்டஃபிங்ஸு, கேபேஜ் இது எல்லாமே போட்டு நார்மலாக பண்ணக்கூடிய அந்த ஷவர்மாவில் மெக்சிகன் ஷவர்மா. ஸோ இதில் குளிக்கக்கூடிய அந்த சாஸ் தான் அதிகமான டேஸ்ட்டு. ஒரு காரமாகவும் இருக்குது, எப்படி சொல்கிறது, சாப்பிடக்கூடிய காரம் தான் இருக்குது. பட் ஆனால் இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மெக்சிகன் ஷவர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் வந்து ரொம்ப எக்கனாமிக் ப்ரைஸ், ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ஒரு மெக்சிகன் ஷவர்மா சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய நைட்டு டின்னரை முடிச்சுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான இப்போ கொடுத்துருக்காங்க. இது உள்ள உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டஃபிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, இது உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து நாங்கள் ரெகுலராக வந்துட்ருக்கோம். இங்கே வந்து ஷவர்மா, கிரில்லு, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இங்கே ரெகுலராக வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிக்கும். ப்ரோ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மூணு பேர் வருவோம் ப்ரோ. எப்போவுமே பெஸ்ட்டு என்ன சொல்கிறது, கம்மி ரேஞ்சுக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். இங்கே பெஸ்ட்டுனா வந்து பெப்பர் கிரில் நல்லாயிருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸும் பெஸ்ட்டு உங்களுக்கு. இதான் ஃப்ரெண்டு ட்ரீட் வைக்கிறது அப்படின்னாலும் குரூப்பாக நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நேம் வந்து யோகேஷ். இந்த கடையில் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். இதே ஸ்ட்ரீட்டில் வந்து கொஞ்சம் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக, ஷவர்மா பாபிக்யூலாம் கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆக ஷாப்பாக எடுத்தோம். ஷாப்பாக எடுத்து இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 2 இயர்ஸ் மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா கஸ்டமர் ரிவ்யூஸில் வந்து எல்லாமே வந்து நல்ல ரிவ்யூஸ் தான் கிடச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு இது பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணது. அது ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கூல் டைமில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ பெருசாக ஆரம்பிக்க வேணாம், புதுசு இந்த ஃபீல்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பிரான்ச்சஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணுவோம். சௌரியா செஃப்பில் என்ன கிடைக்குன்னா, சைனீஸ் இருக்குது, பாபிக்யூ இருக்குது, கிரில் இருக்குது, ஷவர்மா இருக்குது. நீங்கள் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் கிரில் ஃபேமஸு, மெக்சிகன் ஷவர்மா ஃபேமஸு. கஸ்டமர்ஸ் எல்லாமே வாங்குறது டெய்லியும் ரெகுலராக வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஷவர்மா, பெப்பர் கிரில் வாங்குவாங்க. எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் கிரில் வந்து எல்லாருமே வாங்குவாங்க. அது நார்மலாக பெப்பர் ஆட் பண்ண மாட்டோம். பெப்பர் மசாலான்னு எங்களோட ஓன் ப்ராடக்ட் ரெடி பண்ணி அந்த மசாலா ஆட் பண்ணி பெப்பர் கிரில் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்.